இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சில பேர் வந்து தொடர்ந்து இந்த கீழ் நோக்கி இருக்கக்கூடிய சூழ வழிபாடுகள் பற்றியும் அந்த மாதிரி அம்மனோட தன்மைகள் பற்றியும் கேட்டுட்டே இருந்தீங்க அதே மாதிரி இதுக்கு நான் ஒரு அன்பான பதிவு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வீட்டில் வச்சு பூஜைகள் செய்யலாமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இது வந்து எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சூள வழிபாடு வீட்டில் வச்சு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் இது யாரெலாம் செய்கிறது வந்து விசேஷமாக இருக்கும் யாரெல்லாம் வந்து வந்து செஞ்சால் இது என்ன மாதிரி தன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ம ஸ்டைலில் சொல்லுவோம் அப்படிங்கும்போது இந்த சூளங்கள்னு வரும்பொழுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சூலமுங்கிறது வந்து சக்தி ஸ்வரூபத்தோட அம்சம் அப்போ இந்த சூளத்தோட இதில் வச்சும்பொழுது ஒவ்வொரு சூளம் வைத்து வழிபடும் பொழுது ஒவ்வொரு தன்மைகள் கிடைக்குதுங்கிறது தான் உண்மை இப்போது வெள்ளியில் ஒரு சூளம் சின்ன சைஸில் வச்சு நீங்கள் வழிபட்டால் அதுக்கு ஒரு தன்மையும் சரிங்களா அதே மாதிரி காப்பரில் வச்சு வழிபட்டால் அதுக்கு ஒரு தன்மையும் இரும்பில் வைத்து வழிபட்டால் ஒரு தன்மையும் அதே மாதிரி ஐம்பொன்னில் வைத்து வழிபட்டால் ஒரு தன்மையும் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் வந்து பர்மனண்டாக வந்து வீட்டில் வச்சு நீங்கள் சுவாமியை அதாவது காரியத்துக்காக கும்பிடாமல் ஏன்னா சில பேர் வேண்டுதலுக்காக சாமியை கும்பிடுறாங்க அப்படி அல்ல வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்படிங்கும்போது கிட்ட நம்ம வந்து கேட்க வேண்டியது சரணாகத்தை ஒன்றே அப்படிங்கும் போது இதை முடித்தா நான் எனக்கு இது முடிச்சு கொடுக்குறேன் இதை முடித்தா நான் முடிய கொடுக்குறேன் இதை கொடுத்தா அதை கொடுக்குறேன் இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் இது என்ன ஆகிடும்னா பார்கேனிங் இது மாதிரி ஆகிடும் இது சுவாமி வந்து நம்ம டீல் பண்ணக்கூடிய ஒரு டீலரோ ஏஜெண்ட்டோ கிடையாது சுவாமி வந்து நமக்கு ஒரு கெட்ட விஷயம் வந்து இப்போ ஒருத்தருக்கு நூறு கோடி ரூபா வரணும்னு சுவாமியை வேண்டின்னு இருக்கீங்கன்னா அந்த நூறு கோடி ரூபா வந்தால் நீங்கள் அங்கே கெட்டு போயிடும்னா அந்த சுவாமி தடுத்துரும் அப்படிங்கும் பொழுது இதை நம்ம டீலிங் லெவலில் சுவாமியை கொண்டு போயிட்டோம்னா ஒரு ஸ்டேஜில் பக்தி மாறி போய் அது வேறு மாதிரி ஆகிடும் அதனால் ஒருவேளை பக்தி ரீதியாக ஏன்னா என்னை அன்பார்ந்த நேர்கள் எல்லாருக்குமே பக்தி ரீதியான விஷயங்களில் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த நிகழ்ச்சியை அந்த மாதிரி வீட்டில் பர்மனெண்ட்டாக வச்சுப்பேன்னு சொல்கிறவங்களாக இருந்தால் தங்கத்தில் வைக்கலாம் வெள்ளியில் வைக்கலாம் அதே மாதிரி ஐம்பொண்ணில் வைக்கலாம் ஐம்பொண்ணாக தயவு செஞ்சு உண்மையான ஐம்பொண்ணை நீங்களே செய்யலாம் அது தங்கம் போட்டு வெள்ளி போட்டு அதுக்குன்னு அந்த ஐம்பொண்ணு நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது இருக்குது அதை உண்மையாக நீங்களே கையால் போட்டு செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் ஏன்னா ஐம்பொண்ணு சொல்லிவிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பொண்ணு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்ள மைன்யூட்டாக தான் கோல்டு இருக்கும் அதுக்குன்னு சில காம்போசிஷன்ஸ் இருக்குங்க அப்போ அந்த மாதிரி வச்சு வீட்டில் வழிபடுறவங்க வழிபட்டுக்கலாம் இல்லை நான் வந்து சில எனக்கு எதிரி தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் கடையிலையே விற்கிறாங்க இல்லையா சின்ன சின்ன சூளங்கள் விற்கிறாங்கல்ல அந்த சூளங்கள் எடுத்து வைக்கலாம் வீட்டில் அந்த சூளங்கள் எடுத்து வைக்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூளங்கள் வைத்து வழிபடும் போது இது அம்மாவாசை பௌர்ணமி வளர்பரை வளர்புறையாஷ்டமியிலே அந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை எதிரி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸ்டாண்டோடு இருக்கிற சூளமாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாண்டை எடுத்து சென்டரில் அந்த சூளத்தை எடுத்து சென்டரில் வச்சுருது சின்னதாக வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசாலாம் வாங்கக்கூடாது வீட்டில் வச்சு பண்ணும்போது இது நான் சொல்லக்கூடியது ஒரு தாந்திரிக ரீதியான பரிகாரம் இதை எடுத்து சென்டரில் வச்சுருங்க இதை சுற்றி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நாலு மூளையில் நாலு எலுமிச்சம்பளத்தை வைங்க இந்த நாலு மூளையில் நாலு எலுமிச்சம்பளத்தை வைத்து அதுக்கு நடுவில் அந்த சூளத்தை வைக்கிறது இந்த சூளத்தை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் வந்து நீங்கள் நினைக்க வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும் ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறது அதுக்கப்புறமா உங்கள் குல தெய்வத்தை மனசார நினச்சிக்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது காளி தேவியை மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது காளிதேவியை நினச்சிட்டு மனசுக்குள்ளே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே தான் சொல்லணும் சரிங்களா இதை நான் உங்கள் குருவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கும் பொழுது குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராதுன்னு சாஸ்திரத்தில் உண்டுங்க மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில் அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு குருதட்சணையாக ஒரு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ என்ன முடியுமோ அதை கொண்டு போய் ஒரு கோயிலில் போய் போடுறத சிவன் கோயில்லையோ இல்லை காளி கோயில்லையோ போய் போட்டுட்டு இந்த பூஜையை தொடங்குங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பளத்தை வச்ச எலுமிச்சம்பளத்தை வந்து ரெண்டாக நறுக்கி ரெண்டானா ஃபுல்லாக நறுக்காமல் ஒரு த்ரீ த்ரீ ஃபோர்த்தாக முக்காலாக வெட்டி அதில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் குங்குமத்தை போடுங்க குங்குமத்தை போட்டு நாலு முளையில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதாவெல்லாம் வழிபட்டுட்டு அந்த சுவாமியை இஷ்ட தேவதானா சுவாமியை கும்பிட்டுட்டு காளி தேவியை நினைக்கும் போது ஓம் க்ரீம் காளி காயை ஸ்வாஹா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கணும் ஸ்வாஹன்னு சில பேர் சொல்கிறீங்க அப்படி அல்ல ஸ்வாஹா நெடில் இதை மனசுக்குள்ளே தான் ஜபம் பண்ணணும் கத் சத்தமாக சொல்லக்கூடாது இது அத்தர்வண வேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரம் சரியா அதனால் இதை நீங்கள் ஜபம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன நினச்சிக்கணும் எனக்கு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சமமான எதிரிகள் இந்த மாதிரி விஷயங்கள்னால எனக்கு எந்த கெடுதியும் வரக்கூடாது தாயே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் தான் என்ன சொல்லணும் ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் எனக்கு எடுத்துட்டாங்க அதான் பண்ண அப்படிலாம் பேசக்கூடாது தப்பு அப்படிங்கும்பொழுது ஏன்னா சில பேர் நேருக்கு நேராக சண்டை போடுவாங்க ஆனால் அவங்க உண்மையாக நல்லவங்களாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் யூ அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க ஸ்டைலாக பேசுவாங்க ஆனால் முதுகில் குத்திட்டு இருப்பாங்க அதனால சுவாமிகிட்டே விட்டுருணும் எனக்கு எதுவும் தெரியாது நம்ம யாரையும் கெடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் சுவாமி நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் அப்போ நீங்கள் மனசார நினச்சிட்டு இப்போ பண்ணும்பொழுது ஆகும்னா கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத சில பேர் சில ச சூட்சமமாக சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் தீய விஷயங்கள் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தவிடுபொடியாகும் அப்போது இதை நீங்கள் செய்யும்பொழுது இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த பூஜை செய்யும்போது நடுவில் ஒரு சூடனை ஏற்றி வைக்கிறது இந்த இந்த சூளத்துக்கிட்ட சூடனை ஏற்றி வைக்கிறது இதை தொடர்ந்து வந்து மினிமமாக நான் சொல்கிறது வந்து மினிமமாக நாலு இது செய்யணும் நாலு அமாவாசைக்கு செய்யணும் இப்போ நாலு அமாவாசை நாலு பௌர்ணமி அந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு அதை முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த சூளத்தை ஒன்றா காப்பரில் வாங்கியிருப்பீங்க இல்லை இரும்பில் வாங்கியிருப்பீங்க இல்லை சாதாரணமாக அந்த வெங்கலத்தில் வாங்கியிருப்பீங்க இதை கொண்டு போய் என்ன பண்ணணும் ஒரு காளி கோயிலுக்கு சரிங்களா அந்த காளி கோயிலில் போய் அந்த பூசாரிட்ட சொல்லிவிட்டு உள்ளே சுவாமிகிட்டே வச்சிட்றது இல்லையா எங்கேயாவது நீங்கள் ஏதாவது புத்து பார்த்தீங்கன்னா அந்த புத்துக்கிட்ட போய் வச்சிட்றது அந்த கோயிலே புத்து இருக்கும் அதுக்கிட்ட கொண்டு போய் வச்சிட்றது அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய் அந்த மாதிரி இ இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு முன் வாசலில் சரிங்களா அப்போ அந்த முன் வாசலில் செய்யும்போது வெள்ளியிலையோ தங்கத்துலேயோ இல்லை ஐம்பொன்லேயோ இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியும் அந்த வாசலில் நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கும்பொழுது எதிரி தொல்லைகள் நீங்குதுங்கிறது உண்மையே இல்லைங்க எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலைங்க நான் என்னங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களா நீங்கள் இருந்தீங்க ரொம்ப உக்ரமான பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எட்டு சூளம் எடுத்துக்கோங்க இந்த எட்டு சூளத்தை எடுத்துகிட்டு இப்போ நான் சொன்ன அதே மாதிரி பிரயோகம் தான் சரிங்களா அந்த சூளத்தை வந்து ஒருவேளை சின்ன சின்னதாக கீழே இது இல்லாமல் ஸ்டாண்ட் இல்லாத சூளமாக இருந்தால் இது எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு சுற்றி எழுது எட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கிறது அதை முன்னாடி நான் சொன்ன அந்த நாலு எலுமிச்சம்பளத்தை என்ன பண்ணணும்னா புளிகிறது வந்து ஒரு கவரில் புளிஞ்சிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டணும் அதே மாதிரி எட்டு எலுமிச்சம்பளத்தை எடுக்கிறது இதே மாதிரி பூஜையை பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும்னா எட்டு மாதங்கள் அதனால் ஒவ்வொரு மாதமும் செஞ்சிட்டு வரக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை அடையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய அன்பான நேர்களுக்கு சொல்கிறது என்னென்னா பணிவோடு சொல்லிக்கிறது என்னென்னா உங்களோட சுய ஜாதகத்தை போய் பாருங்கள் அந்த மாதிரி தசாபுத்தி அந்தரம் அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது இந்த மாதிரி எதிரிகளோட தொல்லைகள் தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்போ சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் செஞ்சும்போது சக்ஸஸ் ஹண்ட்ரட் நடக்கும் சரிங்களா அதையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது இந்த சொன்ன பிரயோகமும் உங்களை ஜெயிக்க வைக்கும் மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது நண்பர்களை அதே மாதிரி கீழ் நோக்கி உள்ள சூளம் வழிபாடுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கன்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க அப்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது உக்ரஸ்வரூப தெய்வ வழிபாடுங்க அது அப்படி ஒருவேளை உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா என் தாய் சிறுவாச்சூர் காளியை போய் வழிபடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூருக்கும் திருச்சியில் நடுவில் சிறுவாச்சூருங்கிற ஊரில் இருக்குது அதே மாதிரி வெக்காளியம்மனை வழிபடலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா வக்ரகாழி வழிபடலாம் இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி மாக்காளி வழிபாடு செஞ்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி அந்த கொடூரமாக அந்த என்ன சொல்கிறதுனா நம்ம இது இருக்கால அந்த அசுரர்களை அழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய எந்த சொரூபத்தை வழிபட்டாலும் இது நல்ல பலனை கொடுக்கும் இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூபில் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் கண்டுகளிக்கலாம் அதே மாதிரி சிவலிங்கங்கள் யாரெல்லாம் புக் பண்ணலோ உங்கள் வீடு தேடி வந்துட்டு இருக்கும் அது உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பாதி பேருக்கு சில பேருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஆடிப்பெருக்கு கொடுத்தவங்களுக்கும் வந்து சேர்ந்துரும் அன்பர்களே பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் வந்து வாங்கிக்கலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ